வெல்கம் பேக் டு ஹர் ட்ரீம் ரொட்டீன். ஸோ நிறையா பேர் குக்கிங் வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன குக்கிங் வீடியோ. பெரிய பயங்கரமான டிஷ்லாம் கிடையாது, நம்ம பேசிக்காக ஒரு வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ த மேன் பிஹைண்ட் த லென்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் இல்லை, நீங்கள் கேமரா ட்ரை பண்ணல வச்சுட்டு லைட் பிடிக்க விட்டாங்க. அதனால அவ இந்த சாப்பாடு வச்சு இந்த முந்திரி எடுத்து நான் தின்னுட்டேன். என்னடாங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் யார் கட் பண்ணால் தெரியுமாங்க? காலையிலேருந்து முடிச்சு வேலை வாங்கி எல்லாமே அவதான் பண்ணா. சோயா வந்துட்டு நம்ம ஒரு 10 minutes ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி எடுத்து பிழிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குனாலதான் கப்ல 1.5 cups பாஸ்மதி ரைஸ், ஒரு கப்புக்கு 1.5 tumbler தண்ணி கரெக்டா இருக்கும். மிளகாப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் நமக்கு பிரியாணி தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இருக்கு. அண்ட் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா? அதில் ரெண்டு பேருக்குனால குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். அண்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, ஒரே ஒரு பெரிய பொட்டேட்டோ, அப்புறம் பீஸு, இது சட்டி, இது குக்கர், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதாங்க. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். கேமராமேன் கம் ஆன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நெய்யை ஊற்ற போகிறோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம். நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும்டா. ஏன்டா சாப்பிட போறது நானும் சொல்லிட்டு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஆக்சுவலி பிரியாணி எல்லாம் வந்துட்டு தீந்து போச்சு, அதனால பிரியாணி எல்லாம் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். வெஜ் பிரியாணிக்கு பிரியாணி எல்லாம் தானே முக்கியம். இதுக்கு தான் அப்பயே படிடா படிடா கேட்டியா, சமையல ஒழுங்கா படிடா. நெய்யில வந்துட்டு முந்திரி, ஸ்பைசஸ் நான் கொஞ்சமா செய்ய போறதுனால கம்மியா தான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கீங்க உள்ள? இப்போ வந்துட்டு ஆனியன், பச்சை மிளகாய், ஆனியன், பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஓகே, நல்லா நம்ம வதங்க விடுவோம். என்ன விடுவோம்? வதங்க விடணும். வெஜிடபிள்ஸ் வதக்கிப்பீங்க அந்த அந்த ஓ அது அந்த வதங்க விடணும். வெங்காயம் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஒரு அதை போடணும் நினைக்கிறேன். வெங்காயம் வதக்கி பையும், பச்சை மிளகாய் வதக்கி பையும், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம்
குக்கிங் அதாவது பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் லேர்னிங். முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு பேசிக்கா என்னென்ன பண்ணும் போகும் அதெல்லாம் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா பண்ண மட்டன் பிரியாணி தான் என்னோட மாமியார் வீட்டுக்கு எல்லாம் கொடுத்தமிச்சா அவங்க சாப்பிட்டு ஒரே ஹாப்பி அவங்களுக்கு செமையா பண்ணிட்டான் மருமக அப்படின்ட்டு. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ தக்காளி ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். சோயா, பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் மிளகாத்தூள் எனக்கு புரியல அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி இவ்வளவு புகை வருது. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வேகறக்கு விட்டுட்டோம் நினைக்கிறேன். முக்கவாசி வந்துருச்சா? என்ன பண்ணேன். ஸோ நம்ம கர்டு இப்போ போட போகிறோம். ஒரு 1-1.5 ஸ்பூன்ஸ் நம்ம கர்ட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஏய் ஸ்மெல்லே நல்லா இருக்கேப்பா. என்னென்னமோ பண்ணேன் ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ அடுத்தது ஸோ ஓகே வந்துட்டு நம்ம தண்ணி உள்ள தண்ணி ஆல்ரெடி அதில் தண்ணி ஆல்ரெடி அதில் ஒரு 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். 1 கப் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஐ ஃபீல் யூ ஃபீல் வாட் ஐ ஃபீல். மக்களே கவலையே படாதீங்க மக்களே, இதை நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு ஜெனியூனாக நான் ரிவ்யூ சொல்லுவேன். கவலையே படாதீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். இஃப்தி சி ரிவ்யூ பை இஃப்தி அப்படின்னு இருக்கும். இப்போ பாரு மக்களுக்கு நான் உண்மையை சொல்லுவேன் இப்போ நான் எப்படி இருக்குது அப்படின்றத. ரைஸ் போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 பீஸ் சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? ஆமா இத சாப்பிட்டா நான் வீட்ல தான் போடுவேன். முதல் ரவி இறந்தானே. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம விடுறோம். ஓகேங்களா? விட்டா அவ்வளவுதான் பிரியாணி ரெடியா? ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே. ஆஹா ஸ்மெல் நல்லா வருது. சரி நம்ம 2 விசில் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். மீன்வைல் நம்ம பச்சடிக்கு வந்துட்டு வெங்காயம் கொத்தமல்லி. ஐயோ விசில் வந்துருச்சா? நான் விசில் வந்து பார்க்கவே இல்லையே. கிருத்திகா பிரியாணி
என்னடா ரியாக்ஷன் இது? ஃபேன்டாஸ்டிக். நான் சொல்லல, கிருத்தி உண்மையிலேயே சூப்பராக சமைப்பா. பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நைஸாடா, நிஜமா நைஸாடா, வேற லெவல்ல இருக்கு. நீ பா, சட்டியே காலி பண்ணுங்க. யம்மி. நம்பலாமாடா? உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், பையில சொல்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. கிருத்தி செய்யும் போது பயமா இருக்கும், ஆனா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நானும் போய் சாப்பிட போறேன். இது நல்லா வந்துருச்சு. இவன் வந்துட்டு நிஜமா தான் சொல்றான், அவன் சும்மா எனக்காக சொல்றான்னு நினைக்காதீங்க. இல்ல, உண்மையே சூப்பரா இருக்கு. 5க்கு வந்துட்டு ஒரு 4.5 மார்க்ஸ் நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா. இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பிரியாணி. ஸோ நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு சமைச்சு என்ஜாய் பண்ணுங்க. உங்க சேனல்ல என்ன கெஸ்ட் ரோலா கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. ஸோ சப்ஸ்கிரைப் டு ஹர் ட்ரீம் ரொட்டீன் ஃபார் மோர் சச் ஃபன் ஹாப்பி வீடியோஸ். பை பை.